திருச்சியை அடுத்த சிறுகனூரில் திமுகவின் பிரமாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் விடியலுக்கான முழக்கம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உரையாற்றிய மு க ஸ்டாலின், 7 உறுதிமொழிகளும் அதன் இலக்குகளும் என்ற தலைப்பில் பொருளாதாரம், வேளாண்மை, நீர்வளம், கல்வி, சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக உட்கட்டமைப்பு, சமூக நீதி உள்ளிட்ட முக்கிய துறைகளை சார்ந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்களை வெளியிட்டார். வளமான ஏற்ற தாழ்வற்ற தமிழகத்தை உருவாக்குவது 7 முக்கிய துறைகளை சார்ந்தது. ஒன்று பொருளாதாரம், 2 வேளாண்மை, 3 நீர்வளம், 4 கல்வி மற்றும் சுகாதாரம், 5 நகர்ப்புற வளர்ச்சி, 6 ஊரக உட்கட்டமைப்பு, 7 சமூக நீதி. இவை அனைத்து முக்கியமானவை என்பதை நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வீர்கள். நான் குறிப்பிட்ட 7 துறைகளில் எந்த மாதிரியான இலக்குகளை நாம் அடையவிருக்கிறோம் என்றால், வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு, மகசூல் பெருக்கும் மகிழும் விவசாயி, குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர், அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்தர மருத்துவம், எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம், உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம், அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம், இந்த இலக்குகளை எட்டியாக வேண்டும். அதாவது கல்வி மற்றும் சுகாதாரம் நமது இலக்கு, அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்தர மருத்துவம், மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தற்போது கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு செலவிடப்பட்ட ஒரு நிதி அளவை 3 மடங்கு உயர்த்த போறோம். கற்றல் வெளிப்பாட்டுக்கான அளவீட்டில் தற்போது 17வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையை மாற்றி முதல் 10 இடங்களுக்குள் தமிழகத்தை இடம்பெறச் செய்யும் வகையில் கல்வி தரத்தை உயர்த்துவோம். பள்ளி கல்வியில மாணவர்கள் ஒட்டுமொத்த இடைநிற்றல் விகிதம் 16 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காட்டிற்கு கீழாக குறைக்கப்படும். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் முன்மாதிரி பள்ளிகளையும் முன்மாதிரி மருத்துவமனைகளையும் அமைக்கப் போகிறோம். இதனால் அதிக தொலைவு பயணிக்காமல் கை கட்டும் தொலைவில் தரமான கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கும். தற்போது நம் மாநிலத்தில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவர்கள் மற்றும் பிற தொழில் கல்வி பட்டதாரிகளின் எண்ணிக்கையை 2 மடங்காக உயர்த்துவோம். குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும், மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் ஒழிவு முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான கல்வி உதவித் தொகையானது தற்போதுள்ளதை விடவும் 2 மடங்கு உயர்த்தி வழங்கப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். மகளிருக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்க இருக்கிறோம். ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்பங்களும் இதனால் பயனடையும். இதனால் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களும் நிச்சயமாக பயனடையும். பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான கல்வி உதவித் தொகையானது தற்போது உள்ளதை விட 2 மடங்கு உயர்த்தி வழங்கப்படும். மனித கழிவுகளை மனிதரை அகற்றக்கூடிய இழிவு முற்றிலுமாக ஒழிக்கப்படும். முழுவதும் தொழில்நுட்ப இயந்திரங்களை இனி இப்பணிக்காக பயன்படுத்தப்படும். இதுதான் என்னுடைய தொலைநோக்கு திட்டங்கள்.